ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் வந்து நமக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜூன் 1st வீக் இருந்த எக்ஸாம் வந்து இப்போ ஜூன் 15th ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்தினதுக்கப்புறமா இப்போ இந்த டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15th வந்து நமக்கு லாங்குவேஜ் அண்ட் ஜூன் 17th வந்து இங்கிலீஷ் எக்ஸாம், ஜூன் 19th மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இடையில அட்லீஸ்ட் ஒன் டே அது வந்து கேப் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க டைம் இருக்குது. அண்ட் ஜூன் 20th வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஜூன் 22nd வந்து சயின்ஸ் எக்ஸாம், அண்ட் ஜூன் 24th சோஷியல் சயின்ஸ், அண்ட் ஜூன் 25th வந்து வெக்கேஷனல் எக்ஸாம். அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் எக்ஸாம் இருக்குது. ஸோ வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க அதுங்கிறது நமக்கு செகண்ட் ரீசன். நம்ம வந்து எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ வந்து ஜூன் 1st பதிலாக 15th 10th தேர்வு வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழகம் முழுவதும் வந்து 15,690 தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு நம்மளோட அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூன் 15th 25th வரைக்கும் நமக்கு வந்து 10th பொது தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 10th பொது தேர்வின் போது ஒரு தேர்வு அறையில் 10 மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 20 பேர் ஒரு கிளாஸில் வந்து இருக்கிற மாதிரி எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. இப்போ 10 மாணவர்கள் எழுத அலோவ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 24th நடைபெற்ற 12th பொது தேர்வை எழுத இயலாத மாணவர்களுக்கு ஜூன் 18th மறுதேர்வு நடக்கிறது. 12th வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதாமல் விட்டு போன தேர்வு வந்து ஜூன் 18th நடக்கணும் அப்படின்னு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் நம்ம எப்போ வரும்னு தெரியல. நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால்